செங்கல்பட்டு அறுவடைக்கு கூலி தராததால் டிராக்டர் ஏற்றி விவசாயி ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். இதன் விவரங்களை நமது செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்டு பெறலாம். அன்சர், அறுவடைக்கு கூலி தராததனால டிராக்டர் ஏற்றி விவசாயி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது காவல்துறை விசாரணை எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலை அடுத்த கொண்டமங்கலம் என்ற பகுதியில் இந்த படுகொலை நிகழ்ந்திருக்கிறது. ராஜகோபால் என்பவருடைய நிலத்தில் நெல் அறுவடை செய்வதற்காக பெருமாள் என்பவர் அறுவடை செய்யும் இயந்திரம் மூலம் அறுவடை செய்து கொடுத்திருக்கிறார். அதற்கான கூலி தரவில்லை என்று நிலத்தில் தகராறு ஏற்பட்டு ராஜகோபால் அந்த அறுவடை செய்யும் இயந்திரத்தின் மூலம் விவசாயி பெருமாளை ஏற்றி கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். இரண்டு தினங்களுக்கு முன்பு இந்த அறுவடை தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலத்தில் அறுவடை செய்து 10 நாட்கள் ஆகியும் கூலி தராததால் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து மீண்டும் பெருமாள் ராஜகோபால் இல்லத்திற்கு சென்று தனக்கான அந்த அறுவடை செய்ததற்கான கூலியை கேட்டிருக்கிறார். அப்பொழுது தகராறு ஏற்பட்டதை அடுத்து வயலில் இருந்த டிராக்டர் இயந்திரத்தை எடுப்பதற்காக ராஜகோபால் சென்றிருக்கிறார். அங்கே பெருமாள் சென்று மீண்டும் ராஜகோபாலிடம் தகராறு செய்யவே பெருமாளை கீழே தள்ளிவிட்டு டிராக்டர் இயந்திரத்தால் ஏற்றி ராஜகோபால் கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சென்று சரணடைந்திருக்கிறார். இது தொடர்பாக காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் குற்றவாளியை சரணடைந்து விட்டதால் அவரிடம் வாக்குமூலம் பட்டு மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வருகிறது.